सुचक्र वरदाचार्यम शुद्धसत्व गुरुत्तमम श्रीनिधि राघवम वंदे अपार करुणाकरम எல்லோருக்கும் நமஸ்காரம். உங்களிடையே இந்த கலியன் ஒலிமாலை என்ற அற்புதமான இந்த ஆராய்ச்சி நிகழ்விலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து உரையாற்றும் பாக்கியத்தை நல்கியமைக்காக முதல்ல ஸ்ரீ உவே தயாநிதி சுவாமிக்கும் இந்த வைணவத்தின் மாணவர்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலியனும் பக்கத்தில் டேஷ் போட்டார், நீங்கள் போட்டுக்கோங்கன்ட்டார். அடியன் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்டாகவும் இருக்கணும், நீங்கள் ரசிக்கும்படியாகவும் இருக்கணும், 23 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரியும் இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி தலைப்பு போடலாம், கலியனும் கம்பனும்னு அடியன் சேர்த்துனுட்டேன். அதனால் கலியனும் கம்பனும் என்பது தான் இந்த உரையினுடைய தலைப்பு. அது ஏன் கலியனையும் கம்பரையும் நாம் தொடர்பு படுத்துகிறோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 4000 திவ்ய பிரபந்தம் என்பது ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசுரங்களின் தொகுப்பு, அத்தோடு திருவரங்கத்த முதனார் பாடிய ராமானுஜ நூற்றந்தாதியும் அதில் இருக்குது. ஆனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள 3 பாட்டு ஆழ்வார்கள் பாடாத 3 பாட்டு இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே இருக்குது, ராமானுஜ நூற்றந்தாதியை சொல்லலை, 3 பாட்டு இருக்குது. ஆனால் அந்த 3 பாட்டு ஆழ்வார்கள் பாடவில்லை. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தத்தோடு அந்த 3 பாட்டை நாம் சேவிக்கிறோம். அது என்ன 3 பாட்டு? தனியன்களா? தனியன் சொல்லலை, இது தனிப்பாடல்னு பேர். தனியன் இல்லை, தனிப்பாடல். அது என்ன 3 தனிப்பாடல்னால், முதல் தனிப்பாடல் திருமங்கை ஆழ்வார் திருவிழிகுற்றிருக்கை அருளியிருக்கிறார். திருவிழிகுற்றிருக்கை பூர்த்தியானதும், இடங்கொண்ட நெஞ்சத்து இடங்கி கிடப்பன என்றும் புண்ணி தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன் பூங் குடந்தை விடங்கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கண் தழலுமிழ்வாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே அப்படின்னு இது திருமங்கை ஆழ்வாரே சொல்வதாக, அவர் பாடலை. ஆனால் திருமங்கை ஆழ்வார் பாவத்தில் வேற ஒருத்தர் பாடியிருக்கார். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாராம், என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் இடம்பெற்றிருப்பது எதுன்னா, காவிரி கரையில் கும்பகோணத்தில் ஆதிசேஷன் மீது ஆறாவ முதாழ்வான் சார்கபாணி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவருடைய திருவடிகள் என் நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கின்றனு திருமங்கை ஆழ்வார் சொல்வதா, அவர் சார்பில் இன்னொருத்தர் பாடியிருக்கார். யார் பாடினா? கம்பர். இது கம்பர் பாடிய பாடல். ஆனால் திருவிழுக்கூற்றிருக்கை சேவித்து பூர்த்தி பண்ணதும், இடங்கொண்ட நெஞ்சத்து இடங்கி கிடப்பனன்னு திருமங்கை ஆழ்வார் பாவத்தில் கம்பர் பாடிய இந்த பாட்டு சொல்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல். சிறிய திருமடல் பூர்த்தியானதும், ஊராது ஒழியகில்லேன் உலகறிய ஒண்ணுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு உலகளந்த பெருமாள் இப்போ நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாசனா வஞ்சுளவல்லி தாயாரோடு எழுந்தருளியிருக்கார். அந்த பெருமாள் மட்டும் என்னை வந்து மார்போடு அணைக்காவிட்டால், இது பரகால நாயகி சொல்கிறா. ஆனால் திருமங்கை ஆழ்வார் பாடலை. பரகால நாயகி திருமங்கை ஆழ்வாரின் பெண்பாவம் சொல்கிறாளாம், அந்த நாச்சியார் கோவில் பெருமாள் மட்டும் மார்போடு மார்பாக என்னை அணைக்காவிட்டால் ஊரெல்லாம் அந்த பெருமாள் பற்றி புகார் சொல்லி மடல் ஊறப்போகிறேன், அவன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவேன் என்று பரகால நாயகி சொல்வதாக இந்த பாட்டு யார் பாடினா? இதுவும் கம்பர் பாடியிருக்கிறார். அடுத்து திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமடல்ல, இதான் 3வது பாட்டு, மொத்தம் 3 இருக்குன்னு. இதுவும் இதே போல திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி பாவத்தில் கம்பர் பாடியது பெரிய திருமடல்ல. என்னன்னா, என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர் வேலை உலகறிய ஊர்வன் நான் வண்டரை பூம்பெண்ணை மடல். இதுவும் கம்பர் பாடியது திருமங்கை ஆழ்வார் பாவத்தில். என்னன்னா, பெருமாள் வந்து எனக்கு அனுகிரகமும் கொடுக்கணும், அத்தோடு அவர் திருமார்பையும் கொடுக்கணும். அனுகிரகத்தையும் திருமார்பையும் ஒழுங்காக பெருமாள் கொடுக்கலன்னா, ஊரெல்லாம் போய் பெருமாளை குறித்து புகார் சொல்லி மடல் ஊறுவேன். இந்த 3 பாட்டும் தன்னை திருமங்கை ஆழ்வாராக பாவித்து, திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்வாரோ அது அப்படியே கம்பர் தம் வாயாலே சொல்லியிருக்கிறார். கம்பருக்கு நம்மாழ்வார்ட்ட எவ்வளோ ஈடுபாடுன்னு உலகத்துக்கே தெரியும். சடகோபரந்தாதி பாடி நம்மாழ்வாரை துதித்தார். ஆனால் அங்கே என்ன பண்ணார்னா, கம்பர் சடகோபராகிய நம்மாழ்வாரை பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை பற்றி 100 பாட்டு பாடினார். ஆனால் கம்பருக்கு இன்னும் திருவுள்ளத்துக்கு நெருக்கமானவர் யாருன்னா, ரெண்டு பேரும் சோழ தேசத்துக்காரா இல்லையா, இவர் தேரெழுந்தூர்னா அவர் திருவாலி திருநகரி திருக்குறையலூர். அதனால் என்ன பண்ணிட்டார், திருமங்கை ஆழ்வார் விஷயத்தில் அவரை தலைவனாக கொண்டு கூட பாடலை. அந்த திருமங்கை ஆழ்வார் ஸ்தானத்தில் தான் இருந்தால் எப்படி பக்தி பண்ணியிருப்பேன்னு பார்த்து, இது அதுக்காக நான் திருமங்கை ஆழ்வார் ஆயிட்டேன்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாவம் எவ்வளோ தூரம் உள்ளத்துக்கு போயிருந்திருந்தா, இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் இப்படித்தான் பாடியிருப்பார் என்று திருவிழுக்குற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் 3க்கும் 3 தனிப்பாடல்கள் கம்பர் பாடினார். இதை நம் பெரியோர்கள் ஏற்று அங்கீகரித்த அதுதான் சிறப்பு. இப்போ ஆழ்வார் மாதிரி இன்னொருத்தர் பாடியிருக்காருன்னு அதை நிராகரிக்கலை, மாறாக திருவிழுக்குற்றிருக்கை பூர்த்தி பண்ணால் இந்த தனிப்பாடல் சொல்லணும்.
சிறிய திருமடலுக்கும் பெரிய திருமடலுக்கும் இந்த தனிப்பாடல் சொல்லணும்னு வச்சிருக்காருன்னா, அப்போ கம்பருக்கு திருமங்கையாழ்வார் இடத்துல உண்மையிலேயே ஒரு விசேஷமான ஈடுபாடு இருந்திருக்கிறது. அந்த ஈடுபாட்டை நம்ம எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, கம்பராமாயணத்திலேருந்து கரெக்டாக 6 இடங்கள் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வந்து 11:17. 6 இடங்கள் கம்பராமாயணத்திலேருந்து சொல்கிறேன், எப்படி திருமங்கையாழ்வாரோட கருத்தை அப்படியே கம்பர் பாடியிருக்காருங்கிறதுக்கு இந்த 6 தான் உதாரணம். 1, இப்போ கவுண்ட் பண்ணி கண்டென்ட் என்னது கவுண்ட் உங்களுது. 1, கம்பராமாயணத்திலே அவதார படலம், இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா, ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து இவா தொல்லை தாங்கலை, மேருமலையிலே ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் எல்லா தேவர்களும் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணுறா இந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது. பிரம்மா கிட்ட கேட்டால், நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களான்னா, பிரம்மா சொன்னார் இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை, நாராயணன் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எல்லா தேவர்களும் பெருமாளை வணங்கின்னு இருக்கா. அப்போ என்னாச்சான், கம்பர் வர்ணிக்கிறார், வானத்தில் திடீர்னு ஒரு தங்க மலை ஒன்று பறந்து வந்ததான், அந்த தங்க மலைக்கு மேலே பார்த்தா ஒரு கருப்பு மேகம் இருந்ததான், அந்த கருப்பு மேகத்துக்கு மேலே பார்த்தா தாமரை மலர்கள் நிறையா பூத்திருந்ததான், அந்த மேகத்துக்கு ஒரு புறம் பார்த்தா சூரியன் இருக்குது, இன்னொரு புறம் பார்த்தா சந்திரன் இருக்குது, அந்த மேகத்துக்கு நடுவில் ஒரு மின்னல் வெட்டின்னு இருக்குது. இப்படி ஒரு மேகம் தங்க மலை மேலே உட்காந்துட்டு பறந்து வருது. காட்சி புரிஞ்சுதா? கம்பருடைய பாட்டு திருவவதார படலத்தில், கருமுகில் தாமரை நல் காடு பூத்து, நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி, ஏந்தலர் திருவோடும் புலிய ஒரு செம்பன் குன்றின் மேல், வருவது போல் கழுடன் மேல் வந்து தோன்றினான். என்ன அர்த்தம்னா, ஒரு தங்கமலை பறந்து வருது, தங்கமலைக்கு மேலே கருப்பு மேகம் ஒன்று உட்காண்டிருக்கு, அந்த மேகத்தில் தாமரை மலர்கள் பூத்திருக்கு, மேகத்தின் ஒரு புறம் சூரியன் இன்னொரு புறம் சந்திரன், மேகத்துக்கு நடுவில் மின்னல். என்னது இது? ஒன்றும் இல்லை, கருட வாகனத்தில் பெருமாள் வந்தாராம். அந்த தங்கமலை யாருன்னா கருடன், தங்கமலை போல் இருக்கிறார். அதுக்கு மேலே கருப்பு மேகம் யார்? அவர் தான் நம்ம கார்மேனி செங்கன் முகில்வண்ணன் பெருமாள். அந்த மேகத்துக்கு ரெண்டு புறம் சூரியன் சந்திரன், சக்கரத்தாழ்வார் ஏந்தின்னு இருக்காரா, சக்கரம் சூரியன் போல் இருக்குது, பாஞ்சஜன்ய சங்கு சந்திரன் போல் இருக்குது, அந்த மேகத்தில் நிறையா தாமரை பூத்திருக்கு. ஆமாம், அவரோட கண்கள் தாமரை, திருக்கைகள் தாமரை, திருவடிகள் தாமரை, திருவாய் தாமரை, இதெல்லாம் தாமரையாக இருக்குது. நடுவில் ஒரு மின்னல் வெட்டுறது, மின்னல் யாருன்னா மகாலட்சுமி தாயார். அப்போது கருடன் தான் தங்கமலை, பெருமாள் தான் மேகம், சங்கு தான் சந்திரன், சக்கரன் தான் சூரியன், மகாலட்சுமி தான் மின்னல், அவருடைய திருமேனி அவயவங்கள் தாமரை. இப்படி பெருமாள் பறந்து வந்து தேவர்களுக்கு காட்சி அளித்து, நான் பூமியில் ராமனாக அவதாரம் பண்ணி ராவணனை அரக்கர்களை அழிக்கிறேன்னு வாக்களித்தார்னு கம்பர் பாடிட்டார். ஆனால் இந்த தங்க மேக தங்க மலைக்கு மேல் கருப்பு மேகம் வந்ததுங்கிறது கம்பர் எங்கேருந்து எடுத்து பாடினார்? இதை முத முதல்ல பாடினவர் யாருன்னா, திருமங்கையாழ்வார். பெரிய திருமொழியில் பொன்னிவர் மேனின்னு தொடங்கக்கூடிய அந்த திருமொழி பதிகம், நாகை அழகியார் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளை பாடும்போது திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரம், மஞ்சுயர் மாமதி நீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து, என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார், நீர்மலையார்கோல் நினைக்க மாட்டேன், மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றோழர் வந்து காணியர். நன்றா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர், அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார், அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரம். அதை உள்வாங்கின்றார் கம்பர். தங்கமலை, தங்கமலைக்கு மேலே கருப்பு மேகம், கம்பர் என்ன பண்ணார்னா அதோட சூரியன் சந்திரனையும் ஒட்ட வச்சு ஒரு மின்னலை நடுவில் போட்டு தாமரையை மலர வச்சு அப்படியே கம்பர் இந்த பாட்டை பாடியிருக்கிறார். அப்போ திருமங்கையாழ்வார் அந்த கலியன் ஒலி மாலையில் ஈடுபட்டவரால் தான் இந்த மாதிரி ஒரு பாட்டை பாட முடியும். இது பெருமாளுடைய இன்ட்ரொடக்ஷனுக்கு கம்பர் பாடிய பாட்டு. ரெண்டாவது இடத்துக்கு வருவோம். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலையும் சரி, திருநெடுந்தாண்டகத்திலையும் சரி, ஏன்னா சுவாமி திருநெடுந்தாண்டகமும் குறிப்பிட்டார், ஏந்தல் வண்ணம்னு ஒன்று பாடியிருக்கார் திருமங்கையாழ்வார். இது தமிழ் இலக்கணத்தில் ரொம்ப சுவையான விஷயம், ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லணும், அவங்க இது யூனிவர்சிட்டிங்கிறதுனால யாப் இலக்கணம் தமிழ் இலக்கண ரீதியிலையும் சொல்லணும், பக்தி ரீதியாகவும் சொல்லணும், ரிசர்ச் ஓரியன்டாகவும் சொல்லணும். இந்த தமிழில் ஏந்தல் வண்ணம்னு ஒன்று உண்டு. ஏந்தல் வண்ணம் அப்படின்னா ஒரு பாட்டில் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்தால் அதற்கு ஏந்தல் வண்ணம்னு பேர். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே, காய் காய்ன்னு வருது இல்லையா, ஆனால் அது அந்த கொத்தவால் சாவடி காய் கிடையாது, இது அந்த காய்க்கு அர்த்தம் வேறு, நிலவே என்ன போட்டு காயாத அவனை போய் காயின்னு அர்த்தம், காயறதுன்னா சுடுறதுன்னு அர்த்தம். அதுபோல் சொல்லுவேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் இணைத்தேன் மலைத்தேன் இதுவென மலைத்தேன், இதெல்லாம் வந்து ஏந்தல் வண்ணம்னு சொல்லுவா தமிழில். இந்த ஏந்தல் வண்ணத்தை சிறப்பாக பாடினவர் திருமங்கையாழ்வார். அதை என்ன திருமங்கையாழ்வாருக்கு என்ன சிறப்புனா, வண்ணம்ங்கிற வார்த்தையை வச்சே ஏந்தல் வண்ணம் பாடியிருக்கார். வண்ணம் வண்ணம் என்பதே மீண்டும் வரும்படியாக திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாட்டில் 4 வண்ணம்,
மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குழ இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணிணையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்போ இதில் எத்தனை வண்ணம் இருக்கு? மைவண்ணம், எய்வண்ணம், கைவண்ணம், அவ்வண்ணம், நாலு வண்ணம். திருமங்கையாழ்வாருக்கு திருப்தி இல்லை, எட்டு வண்ணம் பாட வேண்டாம். ஒரு பாட்டில் திரு இந்தளு பரிமள ரங்கநாதன் மயிலாடுதுறை பெருமாள், அந்த பெருமாளை பார்த்து சொன்னார், நீ என்னமோ மயிலாடு துறை மாதிரி படுத்துன்னு இருக்க, எனக்கு நீ காட்சி தர மாட்டேங்கிற, மயிலாடு துறையில் இருக்கேன்னா பெரிய மயிலாடு துறையா நீ, எனக்கு சேவை சாதிப்பாயா மாட்டாயா பெருமாளை சேலஞ்ச் பண்ணுறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையின் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. ஒரு பாட்டில் எட்டு வண்ணம். அதாவது நீ முன்பு கிருத்த யுகத்திலே பால் நிறத்தில் வெளுப்பார் பாரம் பெருமாள். அதாவது இது பார்க்கடல் பெருமாளுக்கு மட்டுங்கிறா, ஏன்னா வைகுண்டத்தில் ஒரே மாதிரி தான் பெருமாள் இருப்பார். பார்க்கடல் பெருமாள் மட்டும் கிருத்த யுகத்தில் பால் நிறம் ஒயிட்டாக இருப்பாராம். ஏன்னா மக்கள்லாம் தூய மனம் வெள்ளை மனசோடு இருப்பாள், அவளை ஈர்க்கணுன்ட்டு வெள்ளை கலரில் இருப்பாராம். இந்த திரேதாயுகம் வருது, பெருமாள் பார்க்குறார் மக்களுக்கு ஆசை கோபம் ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகிடுறது, அதுக்கு நிறம் சிவப்பு, அதனால் சிவப்புக்கு மாறுறாராம். அப்புறம் துவாபர யுகம் வருது, மக்களுக்கு ஒரே சோம்பல் அறியாமை தமோ குணம் ஜாஸ்தி ஆகிடுது, அதுக்கு நிறம் கரும்பச்சை, கரும்பச்சைக்கு மாறுறாராம். கலியுகம் வந்தது, நம்மளெல்லாம் பார்த்தார் இதெல்லாம் என்ன நேரத்துக்கு மாறினாலும் திருந்தாதுன்னு தன் இயற்கை நிறமான கருப்பு நேரத்திலேயே இருக்காராம். இப்படி ஒவ்வொரு வண்ணம் நீ மாற்றிக்கொள்கிறாயே, முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீர். இப்படியெல்லாம் உனக்கு வண்ணம்னு சொல்கிறாளே, இந்த கலியனுக்காக நீ என்ன வண்ணத்தில் இருக்கேன்னு காட்ட மாட்டியா? காட்ட மாட்டேன்னா போன அடுத்த திவ்யதேசம் பாடுறேன்ட்டு இவர் கிளம்பிடுறார். ஒரு பாட்டில் எட்டு வண்ணம் ஆச்சு. கம்பர் பார்த்தார் இப்படி ஏந்தல் வண்ணத்தில் வண்ணம் வண்ணம் வண்ணம்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார், நாமும் பாட வேண்டாமா? அகலிகை படலத்தில் கம்பர் பாடுறார். என்னன்னா ராமபிரானுடைய திருவடி துகள்பட்டு அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் ஆறுது. காகுத்தன் கழல் துகள் கதுவன்னார் கம்பர். ராமன் திருவடி கல் மேலே பட்டுதுன்னு கம்பர் பாடலை. திருவடியால் கூட இன்னொருத்தர் மனைவியை தொடமாட்டான் ராமன், அதனால திருவடி துகள் அந்த மண்ணு தான் பட்டுதான் பெண்ணாயிட்டா. இதை பார்க்கிறார் விஸ்வாமித்திரர், ராமனை வாழ்த்துகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு. அதே எட்டு வண்ணம் கம்பர். இது வந்து கலியன் ஒளி மாலையில் ஈடுபடாத ஒருவரால் பாட முடியாது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் ராமா விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ இப்படி பூமியிலே அவதாரம் பண்ணி எல்லாரையும் உய்விக்கணும்னு முடிவெடுத்துட்ட, பாபம் பண்ணி சாபத்துக்கு ஆளானவர்களை கூட ரட்சிக்கணும்னு முடிவெடுத்துட்ட, இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி, இனி எல்லாரும் உலகத்தில் உய்வடைய போறா ஆனந்தம் அடைய போறா, மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ? இனி உலகத்தில் யாருக்கும் கஷ்டம் கிடையாது. ராமா மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டு. ராமா அந்த கருப்பான தாடகையை எதிர்த்து கருப்பான நீ சண்டை போட்டியே, அப்போ உன் கை வண்ணத்தை பார்த்தேன். அகல்யா சாப விமோச்சலத்தில் உன் திருவடி பலம் கால் வண்ணத்தை கண்டு. அது வந்து அகல்யா அந்த தாடகை வதம் எப்படின்னா மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே. தாடகையும் கருப்பு ராமனும் கருப்பு, ஆனால் தாடகை எப்படின்னா மை வண்ணத்து அவன் மை போல கருப்பான், ராமனும் கருப்பு கருமேகம் போல கருப்பு. ஏன்னா சில பேர் சொல்லுவாள் இவர் பயங்கர கருப்பாக இருப்பார்ம்பா, சில பேரை கருப்பாக பயங்கரமாக இருப்பார்ம்பா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பெண்கள் பேசினா ஏமா உன் ஹஸ்பண்டும் கருப்பு என் ஹஸ்பண்டும் கருப்பு ஏமா வருத்தப்படுற, இவ சொன்னாலாம் உன் ஹஸ்பண்ட் பரவாயில்லம்மா அவர் நாகப்பழ கருப்பு என் வீட்டுக்காரர் வெந்நீர்ப்பான கருப்புன்னா. அதனால் கருப்புலேயே அழகான கருப்பும் இருக்குது, அடிக்க வர கருப்பும் இருக்குது. தாடகை எப்படின்னா மை வண்ணத்து அரக்கி, அது மை போன்ற கருப்பு, அது கருப்பாக பயங்கரமாக இருக்கா. ராமன் எப்படின்னா மழை வண்ணத்து அண்ணலை, நீ பயங்கர கருப்பாக அழகாக இருக்கடா. அப்படிப்பட்ட ராமா உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், உன் கையின் பலம் என்னன்னு தாடகை மீது ஒரே பானம் போட்டு அடிச்சியே கைவண்ணத்தை பார்த்துட்டேன். ஆனால் அதை வந்து உங்கள் அப்பா தசரதன் கூட பண்ணியிருப்பார். ஏன்னா ராமனை முதல்ல யாகத்தை காப்பதற்காக அழைத்த போது தசரதன் தான் சொன்னார் நான் வேணா முன்னாடி வரட்டுமான்னு. தசரதன் கூட தாடகையை வதம் பண்ணியிருப்பான், ஆனால் கால்வண்ணம் இங்கு கண்டேன், நீங்கள் அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாயே, இது உன்னை தவிர இறைவனான உன்னை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனோட கை வந்து பல வேலை பார்க்கும், கவிதை எழுதும், கட்டுரை எழுதும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம், போர்டில் எழுதும், படம் வரையும், என்னென்னமோ பண்ணும். மனுஷனோட கால் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணது, இந்த கால் தொடர்ந்து ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருந்தால் நடந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காமல் ஒத்தையடி பாதைன்னு ஆகும்.
அப்போ மற்ற உயிர்களை அழித்துத்தான் மனிதனுடைய காலுக்கு பழக்கமே ஒழிய வாழ வச்சு பழக்கம் இல்லை. ஆனால் பகவானுக்கு கையும் வாழ வைக்கும், திருவடியோ பாபியை கூட வாழ வச்சிடும். பகவானுடைய திருவடி யாரையும் சம்ஹாரம் பண்ணதாலாம் வரலாறே கிடையாது, எல்லாருக்கும் அனுகிரகம் மட்டும்தான் பண்ணும். அந்த கால்வண்ணம் இங்கு கண்டேன். இன்னும் சுவைப்பட சொல்லுவா விஸ்வாமித்திரர் சொல்கிறாரா, ராமா கால்வண்ணம் இங்கு கண்டேன்னாராம். கால்வண்ணம்னா திருவடியின் பெருமை. அது மட்டும் இல்லை, கால்னா 1/4 அர்த்தம். ராமா உன் அவதாரத்தில் கால்வண்ணம் இங்கு கண்டேன், எனக்கு 1/4 வரைக்கும் தானப்பா ரோல், சீதா கல்யாணத்தோடு என்னை கட் பண்ணி அப்படியே அனுப்பி வச்சுருவாளே, பொதுவாகவே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறவாளெல்லாம் கல்யாணம் ஆனதும் மறந்துடுறா, அது போல் கால்வண்ணம் இங்கு கண்டேன் முக்கால் வண்ணத்தை எங்கே காண்பேன். உன் ராமாயணத்தில் அதுக்கப்புறம் எனக்கு நீ ரோலே கொடுக்காம வச்சுட்டியே, கால்வண்ணம் இங்கு கண்டேன் முக்கால் வண்ணத்தை எங்கே காண்பேன்னு கேட்கிறார் என்னும்படியாக கம்பர் இந்த பாட்டை வச்சுருக்கார். அப்போ இது எங்கேருந்து, கலியன் ஒளி மாலையிலேருந்து. இது ரெண்டாச்சா, அப்படியே மூணாவதுக்கு வருவோம். கங்கை படலத்தில் ராமபிரான் குகனை சந்திக்கிறான். குகனை சந்தித்து ராமன் ஒரு வார்த்தை சொல்வதாக இது கம்பர் பாடியிருக்கார். இது வால்மீகி சொல்லாத விஷயம். இது அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம், வால்மீகி ராமாயணத்தில் ராமஸ்ய ஆத்மசமஸ்தகா, ராமனுக்கு உயிர் தோழன் குகன்கிறதோட வால்மீகி நிறுத்திட்டார். கம்ப ராமாயணத்தில் ராமன் விடை பெற்று செல்லும்போது குகன்ட்ட சொல்கிறான், குஹா அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான், என்னுயிர் அணையாய் நீ இளவளும் இளையான், இன் நன்னுதல் அவள் நின் கேள், நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். ராமன் குகனை பார்த்து சொல்கிறான், குகா நீ எனக்கு உயிர் நண்பன்டா, அது மட்டும் இல்லை தோ லக்ஷ்மணன் இருக்கானே இவன் உனக்கு தம்பி, சீதை இருக்காளே இவள் உனக்கு தோழி. சீதை உனக்கு சுவாமினி தெய்வம்னு சொல்லலை, சீதை உனக்கு தோழி. நான் உனக்கு கட்டுப்பட்டவன், இந்த பூமியெல்லாம் உனக்கே சொந்தம், நீ தான் ராஜா, நான் உனக்கு பிரஜைன்ட்டான் ராமன். இது என்ன கம்பர் மட்டும் தனியாக ஒன்று சேர்த்துருக்காரு, இது வால்மீகி சொல்லலை, எங்கேருந்து சொன்னார்னா திருமங்கையாழ்வார் பாசுரம் பெரிய திருமொழியில் திருவரங்கநாதரை பாடும்போது, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அழிவண்ணா நீ அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. புகன் ஏழை, அதாவது இங்கே ஞானத்தால் ஏழையாம். ஏதலன் அப்படின்னா வேட்டுவ தொழில் செய்பவன், அதனால் பல எதிரிகளை வேற சம்பாதிச்சு வச்சுருக்கான். கீழ்மகன்னா ஒரு வேடுவ ஜாதி, ஒரு சிம்பிளான பர்சன், ராமனோ இக்ஷ்வாக்கு குல திலகம். ஆனால் அந்த சக்கரவர்த்தி திருமகன் இந்த வேடுவனிடம் நட்பு கொள்கிறான். மகா புத்திமான் வசிஷ்டரிடம் காலக்ஷேபம் பண்ண ராமன் இந்த அறிவில்லாத குகனை தன்னுடைய தம்பி என்று நண்பன் என்று ஏற்றுக்கொள்கிறான். எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ராமன் காட்டுக்குடிசையில் இருக்கக்கூடிய குகனை தனக்கு தம்பின்னு சொல்கிறான். பகைவரிடத்தும் அன்பு காட்டக்கூடிய ராமன் வேட்டுவ தொழிலால் பகைவர்களையே சம்பாதித்த குகனை தனக்கு சகோதரன் என்று ஏற்றுக்கொள்கிறான். இப்படி ஏழை ஏதலன் கீழ்மகன் எதையுமே ஒரு காரணம் காட்டி அவனை தள்ளாமல் குகனை பார்த்து ராமன் என்ன சொன்னானா, நீ எனக்கு தோழன், இந்த சீதை இருக்காளே இவள் உனக்கு தோழி. லக்ஷ்மணனை காட்டி என்ன சொல்லிட்டான், உம்பி எம்பி, ஏன் தம்பி லக்ஷ்மணன் உனக்கும் தம்பின்னு சொல்லலையா, உன் தம்பி லக்ஷ்மணனை நானும் எனக்கு தம்பியாக ஏற்றுக்கிறேன்ப்பான். அந்த அளவுக்கு குகனோடு ஆழமான நட்பு கொண்டான் ராமன் என்பதை திருமங்கையாழ்வார் பகவான் தனக்கு காட்டி கொடுக்க பாடினார். இதை தவிர வேறு எங்குமே குகனிடம் ராமன் சொன்ன இந்த வார்த்தை இல்லை. அதில் ஆழங்கால் பட்டதால் தான் அது அப்படியே கம்பர் பாடி, குகா நீ எனக்கு உயிர்ரா, சீதை உனக்கு தோழி, லக்ஷ்மணன் உனக்கும் தம்பின்னு அவனை ஏற்றுக்கொண்டான்னு பாடினார். இதைத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி யுத்த காண்டத்தில் குகனோடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானேம்னு இது ரொம்ப பிரசித்தமான பாடல் கம்பராமாயணத்தில். ராமன் சொல்கிறான், எங்கள் அப்பா தசரதன் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார், திருப்தி வல்ல என்னை காட்டுக்கு அனுப்பி இன்னும் கொஞ்சம் தம்பிகளை சம்பாதிச்சுன்னுவான்னு சொன்னார், அதனால் சிங்கிபேரபுரத்தில் வேடுவன் குகனை பார்த்தேன் தம்பின்னு ஏற்றுனேன் 5 பேர் ஆகிட்டோம், அப்புறம் கிஷ்கிந்தை ரிஷிமூக்க மலையில் சுக்ரீவன் குரங்க பார்த்தேன் தம்பின்னு ஏற்றுனேன் 6 பேர் ஆகிட்டோம், இப்போ கடற்கரையில் விபீஷணா அரக்கன் நீ ஒருத்தன் வந்திருக்க நாம் இப்போ 7 பேர் ஆகிட்டோம்னு ராமன் சொல்கிறான்னு. இதுக்கெல்லாம் எங்கே பேஸ் இருக்குன்னா திருமங்கையாழ்வார் பாடிய அந்த பாசனம், லக்ஷ்மணன் உனக்கு தம்பி சீதை உனக்கு தோழி வாடா எனக்கு நண்பன்னு ராமன் சொல்வதாக வால்மீகி சொல்லலை திருமங்கையாழ்வார் பாடினது. இது நம்பர் 3. நம்பர் 4, திருமங்கை ஆழ்வாருக்கே ஒரு பாணி உண்டு. பொதுவாக மற்ற கவிஞர்கள் என்ன பண்ணுவா, பெண்கள் நடந்தால் இது வந்து அன்னம் போல நடக்கிறார்கள், அன்னம் போல் நடை நடப்பவர் இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் மட்டும் என்ன சொன்னார், அன்னப்பறவையே பெண்களை பார்த்து தான் நடையை கத்துண்டுதுன்னார். எங்கன்னா எங்கள் நாச்சியார் கோவில் திருநறையூர் திவ்யதேசம் ஸ்ரீனிவாச பெருமாளை பாடும்போது, விடை ஏழ்வென்று மென்தோள் ஆய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம் சாய்த்த நாதனூர் பெடையோடு, இந்த வார்த்தை கவனிங்க, பெடையோடு அன்னம் பெய் வளையார்த்தம் பின் சென்று
நடையோடு இயலி நாணி ஒழிக்கும் நரையூரே. நாச்சியார் கோவில் பெண்கள்லாம் அழகான வளையல் அணிஞ்சுட்டு கம்பீரமாக ரோட்டில் நடந்து போகிறாளாம். அந்த நடையை போல இமிட்டேட் பண்ணணும்னு பார்த்து அன்னப்பறவை பின்னாடி நடந்து பார்த்து தான், நடந்து பார்த்து முடியலைன்னு சொல்லி வெட்கப்பட்டு ஓடி போய் அன்னப்பறவையெல்லாம் ஒழிஞ்சுட்டு. அப்படி நடக்கக்கூடியவர்கள் நாச்சியார் கோவில் பெண்கள். பெடையோடு அன்னம் பெய் வளையார்த்தம் பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒழிக்கும் நரையூரே. அவளை போல நடக்க முடியாமல் வெட்கப்பட்டுடுத்து அன்னப்பறவை. இது அப்படியே கம்பர் உள்வாங்கிட்டார். ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாட்டு வச்சார். எங்கன்னா கோதாவரி நதிக்கரையில் ராமன் சீத்தை இருவரும் நடந்து போயின்ற காலம். அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு அன்னப்பறவை வந்து தான் கிடுகிடுன்னு அன்னப்பறவை ஓடி போய் ஒளிஞ்சுன்றிருத்தான். சீத்தை இங்கே ராமனை பார்த்தா, ஏன் அன்னப்பறவை போய் ஒளிஞ்சுன்றதுன்னு கேட்டால், ராமன் சிரித்தான் நான் புரியலையான்னா, புரியலையே நான் சீத்தை சிரிப்பாலேயே ராமன் சொன்னானா, ஒன்றும் இல்லை நீ நடந்து இல்லையோ சீதா ஒன்றை போல அன்னப்பறவையால் நடக்க முடியலை வெட்கப்பட்டு ஒளிஞ்சுன்றிருத்துன்னு சிரித்தானா. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீத்தை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் ஆங்கு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி பெரியதோர் முறுவல் பூத்தாள். சீத்தை என்ன பண்ணாலாம், அங்கே ஒரு யானை வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போச்சு. அந்த யானையை பார்த்துட்டு ராமனை பார்த்து சிரிச்சாலாம், இதோ பாருங்கோ இந்த யானை உங்களை போல நடக்க முடியாமல் வெட்கப்பட்டு போயிடுத்து பாருங்கோ அப்படின்னு. ராமனுடைய நடை யானையின் நடையை விட அழகாக இருக்குன்னு சீத்தை சிரிப்பால் சொல்கிறா. ராமன் என்ன பண்ணுறான், சீத்தையின் நடை அன்னத்தின் நடையை விட சிறப்பாக இருக்குதுன்னு புன்னகையால் சொல்கிறான். அப்போது பெண்கள் அன்னத்தை போல நடக்கலை, அன்னம்தான் பெண்களைப் போல் நடக்கிறது என்று சொன்ன இரு கவிகள், ஒருவர் நாலுகவி பெருமாள், இன்னொருவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். இது நம்பர் ஃபோர். அடுத்து நம்பர் ஃபைவ், இந்த ராவணன் வந்து சீத்தையை அபகரிச்சுன்னு போயிடுறான். இது வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் கம்பராமாயணத்தில் பார்க்குறோம். பம்பை படலத்தில் ராவணன் சீத்தையை அபகரிச்சுன்னு போயிட்டான். சுக்ரீவன் உதவியை நாடி ராமனும் லக்ஷ்மணனும் வரா. மறுநாள் காலை ரிஷியமூகத்தில் உள்ள சுக்ரீவனை சந்திக்கலான்னு முடிவெடுத்துடுறா. அதுக்கு முந்தின நாள் இரவு பம்பை சரஸ்கரையில் அவள் தங்குறா, ரிஷியமூக மலையில். அப்படி தங்கும்போது இரவு முழுவதும் ராமன் தூக்கம் இல்லாமல் வாடினானான். இதுக்கு கம்பர் அற்புதமாக ரெண்டு பாடல் பாடியிருக்கார். பூ ஒடுங்கின விரவு, புல் ஒடுங்கின பொழில்கண், மா ஒடுங்கின மரணும் இலை ஒடுங்கின, கிளிகள் நா ஒடுங்கின, மயில்கள் நடம் ஒடுங்கின, குயில்கள் கூ ஒடுங்கின, பிளிரு குரல் ஒடுங்கின களிறு, மண் துயின்றன நிலைய மலை துயின்றன, மறுவில் பண் துயின்றன விரவு பணி துயின்றன, பகரும் விண் துயின்றன கழுதும் விழி துயின்றன, பழுதில் கண் துயின்றில நெடிய கடல் துயின்றன களிறு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளையும் சொல்லிட்டார். யானையிலேருந்து ஆரம்பித்து பாம்பு வரைக்கும் அந்த இரவு பொழுதுலேருந்து எல்லாரும் தூங்கியாச்சான். நான்கு கண்கள் மட்டும் தூங்காமல் விழிச்சுட்டு இருந்ததான். யார் அந்த நாலு கண்ணு? ராமனோட ரெண்டு கண்ணு, லக்ஷ்மணனோட ரெண்டு கண்ணு. இந்த ரெண்டு கண்களை தவிர ஒன்னே ஒருத்தர் கேட்டார், அப்போ சீத்தை எங்கே தூக்கிட்டாலாம் முழிச்சுட்டு. அது இல்லை, இங்கே மேட்ரு வந்து இங்கே சீன் கேமராவில் யார் இருக்காங்கன்னா ஃப்ரேம்குள்ளே ராமன் லக்ஷ்மணன் இருக்கா. அப்போ அங்கே உள்ள எல்லாரும் தூங்கியாச்சு உலகத்தில், ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் நாலு கண்ணு மட்டும் தூங்கலை. இது எங்கேருந்துப்பா கம்பர் பாடினார்னா, வேற எங்கேருந்து, திருமங்கை ஆழ்வார் தான் பெரிய திருமொழியில் பாடியிருக்கார். என்னென்னா, ஆழியும் சங்கும் உடைய அடிகள் தாம் பாழிமையான கனவில் நம்மை பகர்வித்தார், தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது, கோழியும் கூகின்றதில்லை கூறிருள் ஆயிற்றே. அப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அதாவது இங்கே பரகால நாயக்கின்னு பெண் தன்மை, அந்த நாயக்கி சொல்கிறாளாம், இந்த சங்கு சக்கரத்தோடு பெருமாள் புறப்பட்டு வந்தார், வந்து என்னோட பகலில் ஆனந்தமாக பழகி விட்டு கிளம்பி போயிட்டார். இரவு பொழுது வந்துருத்து, பகலில் கூட தலைவி அந்த வேதனையை பொறுத்து பாடலாம். இரவு வந்துருத்துன்னா தலைவனை பிரிந்த வேதனையை தலைவியால் பொறுத்துக்க முடியாது. ஐயோ நான் தவிக்கிறேனே தவிக்கிறேனே, தோழியும் நானும் ஒழிய வையம் தூயின்றது. நாலு கண்களை தவிர உலகத்தில் எல்லா கண்களும் தூங்கிடுது. அது எந்த கண்கள்னா, பரகால நாயகியின் ரெண்டு கண்கள், இவளுடைய தோழியின் ரெண்டு கண்கள், இந்த நாலு கண்களை தவிர எல்லாம் தூங்கிடுத்து. கோழியும் கூகின்றதில்லை கூறிருளாயிற்றே. கோழி எப்போ கூவுமோன்னு காத்துட்டுருக்கேன்னாலும், ஏன்னா கோழி கூவினா பொழுதாது விடிஞ்சிடுத்துன்னு அர்த்தம். இந்த இரவிலே தூங்காமல் தவிக்கிறேனேன்னு பாடிய பாசுரம். அப்படியே உள்வாங்கின்றார் கம்பர். அதான் பூ ஒடுங்கின, புல் ஒடுங்கின, மா ஒடுங்கின, இலை ஒடுங்கின, நா ஒடுங்கின, நடம் ஒடுங்கின, கூ ஒடுங்கின, குரல் ஒடுங்கின, மண் துயின்றன, மலை துயின்றன, பண் துயின்றன, பனி துயின்றன, விண் துயின்றன, விழி துயின்றில, பழுதில் கண் துயின்றில, நெடிய கடல் துயின்றன களிறு என்று அப்படியே. இது பாருங்க, நாலு கவி பெருமாள் பாடி, கவி சக்கரவர்த்தி பாடி, இது கவியரசர் வரைக்கும் வந்துருத்து. பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, கான் உறங்குது, காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, மான் உறங்குது, மயிலும் உறங்குது, மனம் உறங்கவில்லை, என் வழி உறங்குது, மொழியும் உறங்குது, விழி உறங்கவில்லை. அது பாருங்க எங்கேருந்து எது வரைக்கும் வந்திருக்கேன்னு. அது போல தான் அந்த முன்னை வண்ணம் பாலின் வண்ணம்னோம்,
அதுக்கப்புறம் இவர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்னார். கவிஞர்கிட்ட வந்தது பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல என்ன. அதுவும் ஏந்தல் வண்ணம் தான் லிட்ரேச்சர் கோணத்தில். நீங்கள் சினிமா பாட்டுன்னு பார்த்தா நாம் பொறுப்பு இல்லை, ஏந்தல் வண்ணம்னு பார்த்தா அதுவும் ஏந்தல் வண்ணம் தான் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் பாயிண்ட் டைம் ஆகிடுது 11:35. ஆறாவது பாயிண்ட், ராமராவண யுத்தத்தின் முதல் நாள் யுத்தம். ராமபிரான் ராவணனை எதிர்த்து போர் புரியறான், ராமனுடைய பாணங்களால் தாக்கப்பட்டு ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான். அப்போ ராமன் என்ன சொன்னான், இது வால்மீகி ராமாயணத்தில் ரெண்டாம் நாள், கம்பராமாயணத்தில் முதல் நாள். அப்போ ராமன் என்ன சொன்னார், இன்று போய் இன்று போய் போர்க்கு நாளை வார்னார். ஏன்னா உனக்கு போர் புரியணும்னு இதுக்கப்புறமும் எண்ணம் இருந்தால் நாளைக்கு வா, திருந்தி சரணாகதி பண்ணணும்னு நினச்சா இப்போவே பண்ணிவிடும், அது ஏன்டா நாளைக்கு சரணாகதி எல்லாம் தாமதப்படுத்தாத, அதனால் இன்று போய் போர்க்கு நாளை வா. அது கம்பர் ஒரு பாட்டு பாடினார், ஆளையா உனக்கு அமைந்தன மாருத மறைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகிளங்கமுகின் வாழை தாவூர் கோசல நாடுடை வள்ளல். ராமன் சொல்கிறான் ஆளையா, ராவணனை பார்த்து சொல்கிறான் ஆளையான்னு. ஆளையான்னா என்ன தெரிந்தாலும் ஒரு ராஜா இல்லையா, ஆள் ஐயா ஆளுமை கொண்ட ஐயா, இலங்கையை ஆளும் ஐயா மரியாதைக்காக சொன்னான் ஒரு விளக்கம். ரெண்டாவது விளக்கம், ஆளையான்னா நீ எல்லாம் ஒரு ஆளாயா, அடுத்தவன் மனைவிக்கு போய் ஆசைப்படுறியா, ஆளையா நீ எல்லாம் ஒரு ஆளாயா. மூணாவது இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஆள் ஐயான்னா ஆட்சி செய்ய ஐயான்னு அர்த்தம். இவ்வளோ தப்பு பண்ணியோ இல்லையோ, நரகத்தை போய் ஆள் ஐயா, நீ நரகத்தை தான் போய் ஆளணும், ஆள் ஐயா வர்பாவும் வச்சுக்கலாம் போய் ஆள் அப்படியும் வச்சுக்கலாம். அடுத்தது ஆள் ஐயா நீ எல்லாம் ராஜாவாக இருக்க லாயக்கு இல்லை, பணி ஆளையா நீ பணியாளா வேலையாளாக இருக்க தாண்டா லாயக்கு, இவ்வளோ துர்க்குணம் கொண்டவனாக இருக்கே ஆளையா. அடுத்து ஆளையா இருக்கிற வரைக்கும் வாழ்வு ஆளையா, இன்னும் எவ்வளோ நாள் சீக்கிரம் போகிற ஆளையா, வாழற வரைக்கும் வாழ், அதுக்கப்புறம் நீ அழிய போகிற, அதனால் ஆளையா. இன்னொன்று, நீ திருந்தி சீதையை ஒப்படைத்தால் என் கோசல நாட்டையே தருகிறேன் ஆளையா, நல்லா ஆட்சி பண்ணிக்கொடா, நீ மட்டும் திருந்தி வந்தனா. ஏன்னா விபீஷணனுக்கு இலங்கை ராஜ்யம்னு கொடுத்தாச்சு ஏற்கனவே, இவன் திருந்தி வந்து சரணாகதி பண்ணால் இப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, கோசல நாட்டையே தருகிறேன் ஆளையா சொல்லிட்டு என்ன சொல்கிறான். ஆனால் ராவணா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு அமைந்தன நீ இவ்வளவு தேரோடு பகட்டோடு இவ்வளோ சேனையோடு வந்தாயே, அத்தனையும் மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. பூளைனா பஞ்சு, மாருதம் அறைந்த பூளைனா காத்தடிச்சா பஞ்சு எப்படி பறக்குமோ, நீ கொண்டு வந்த ஆள் அம்பு சேனை ரத்த கஜ துரக பதாதிகள் அத்தனையும் காற்றில் அடித்த பஞ்சு போல பறந்து போச்சு பார்த்தியா, இன்று போய் போர்க்கு நாளை வா, இதுக்கு மேலேயும் சண்டை போடணும்னு எண்ணம் இருந்தால் நாளைக்கு வா என்று ராமன் ராவணனை பார்த்து சொல்லி அனுப்பி வைத்தான். இது எங்கேயிருந்துப்பா கம்பர் பாடினார்னா, அப்படியே திருவெள்ளியங்குடி. திருவெள்ளியங்குடியில் கோலவில்லி ராமர்னு ராமபிரான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த கோலவில்லி ராமன் சொல்லியே திருமங்கையாழ்வார் பாடிய ஒரு பாசுரம் பெரிய திருமொழியில், காற்றிடை பூளை கரந்தன அறந்தையுற கடலரக்கார்த்தம் சேனை, கூற்றிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில்லி ராமன் தன் கோயில். காற்றிடை பூளை கரந்து என அறந்தையுற, காற்றிடை பூளை அதான் மாருதம் அறைந்த பூளையாயினை கண்டனை. மாருதம்னா காற்று, பூளைனா பஞ்சு, காத்தடிச்சா பந்து பறக்க பஞ்சு பறக்கிற மாதிரி அடித்த பானத்தில் எல்லாம் பறந்து போச்சு பார்த்தியான்னு இதை அப்படியே ராமன் சொன்னதாக கம்பர் பாடியிருக்கிறார். ஆறு இடங்கள் பார்த்தோமா. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, திருமங்கையாழ்வாருடைய அருளி செயல்களை எல்லாம் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம்பா, கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகத்தம் தமகான்னு தீபம் போல பாசுரங்கள் பாடினார். தீபாத் உற்பத்த தீபம்னு ஒரு பழமொழி சொல்லுவாள், ஒரு தீபம் ஏற்றி வச்சா அதுலேருந்து இன்னொரு தீபம், அதுலேருந்து இன்னொரு தீபம்னு. அப்போ திருமங்கையாழ்வார் ஏற்றி வைத்த அந்த தீபமானது கம்பருடைய திருவுள்ளத்துக்கு வந்து சேர்ந்து கம்பருடைய பாடல்கள் என்னும் தீபத்தையும் கலியன் ஒலிமாலை ஏற்றி வைத்தது. ஏன்னா இந்த கலியன் ஒலிமாலைக்கு எது சிறப்பு, ஒரு கவிஞனுக்கு எது, அதான் முடிக்க வேண்டியதான் அஞ்சு நிமிஷம் லேட்டு போவே, ஒரு கவிஞனுக்கு எது கிரேட்டுனா அந்த கவிஞருடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு அவரை போலவே ஏன் இன்னும் அவரை விட இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணி இன்னொரு கவிஞர் பாடினால் அதுதான் ஒரு கவிஞருக்கு ஏற்றம். அப்போ திருமங்கை ஆழ்வார் தீபங்கள் ஏற்றி வைத்தார்னா அதே தீபத்தை உள்வாங்கிண்டு அதே போன்ற ஒரு தீபத்தை இன்னொருத்தர் ஏற்றி வச்சிருக்காருனா, அப்போ அதை படித்தவரும் அந்த அளவுக்கு ஞானம் பெறுகிறார்னா எல்லா பெருமையும் யாருக்கு போகும், அந்த கலியனுக்கு போகும். அதனால் அப்படி கம்பர் ஒரு தீபம் ஏற்றினார்னா அந்த தீபத்துக்கு ஒளி கொடுத்த தீபமாக கலியன் ஒளிமாலை என்னும் தீபம் இருக்கிறது. இந்த ரெண்டு தீபங்களும் சேர்ந்து இந்த தீபாவளியை நமக்கு இனிமையாக்கட்டும்னு சொல்லி தீபாவளி வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.